அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டேரிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் வருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது, ப்ராப்பராக ப்ரொசீஜரை என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இது எம்எஃப்ல பார்த்தீங்கன்னா 6028 28 ஹெச்பியில் 4-wheel drive ஆப்ஷனோட மேக்ஸ் ப்ரோ நியூ மாடல் டிராக்டருங்க. இதில் வந்து 4-wheel drive ஆப்ஷனோட இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஸ்டேரிங் பம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இந்த லிமிட்டில் தான் வரும். இப்போ ஸ்டேரிங் பம்ப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் தெரியும். இதை வந்து ஃபுல்லாக எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இப்போ க்ளோஸ் பண்ணால் ஏதாச்சும் பிரச்சனை வருமானு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பண்ணி வச்சுங்களா. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாச்சுங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி திருப்புறாங்க பாருங்கள், எந்தளவுக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மார்க் பார்த்துக்குங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பம்ப் இந்தளவுக்கு தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 inch பக்கமாக பம்ப் வந்து உள்ளே க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஏன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற இடத்துல ட்ரைலாண்ட் யூஸ்க்கு வந்து ஓகே. இப்போ வாழக்காடு இன்டர்கல்டிவேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்டர்கல்டிவேஷன் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டர்னிங் ரேடியஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை எல்லாருமே பண்ணிக்கிங்க. வித் ஸ்டாப்பரோடு இருக்கணும், இந்த ஸ்டாப்பர் வந்து கட்டாயம் தேவை. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே டிரைவர், மேக்ஸிமம் டிரைவராக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100% வந்து யாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிராக்டரை பற்றி நாலேஜ் தெரியாது, அதாவது டெக்னிக்கலான நாலேஜ் இருக்காது. இந்தளவுக்கு தான் லோடு இருக்கும், இங்கே இந்தளவுக்கு ப்ரெஷர் போகுது, இந்த ஃபிட்டிங் வந்து இந்தளவுக்கு தான் தாங்கும்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த ஸ்டாப்பரை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாப்பரை இந்த ஃபிட்டிங் எல்லாம், அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேரிங்கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திருவிட்டே இருப்பாங்க, திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருவிட்டே இருப்பாங்க. ஸ்டேரிங்கை பிடிச்சி டர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பம்ப் லோட் ஆகும், இல்லைன்னா இந்த ராடு வந்து பெண்ட் ஆயிரும், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருங்க. அந்த பிரச்சனையெல்லாம் ரெடியூஸ் ஆகணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மெக்கானிக் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப்பரோட வித் ஸ்டாப்பரோட இருக்கணும். இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வண்டி திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து வராதுங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்டில் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டர்னிங் ரேடியஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த மெத்தேடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப பெவல் கியர் இருக்குது, அப் ரிடக்ஷன் டைப் இருக்குது, ரெண்டு டைப்புக்கு சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இப்போது பண்ணிங்கன்னா, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து திருப்பி எங்காச்சும் முட்டுதான்னு பார்த்துக்குங்க. டயர் வந்து ஏதாச்சும் ஃபிட்டிங்கில் வந்து முட்டுதான்னு பார்த்துங்க. ஃபிட்டிங்கில் ஏதாச்சும் முட்டுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஷோரூமில் ப்ராப்பரான மெக்கானிக் வச்சு பண்ணுங்கள், நீங்கள் யாரும் ஓனாக பண்ண வேண்டாம். இப்போ மாசே ஃபர்கியூசன் 6028 மினி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துருப்போம். சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இதில் இருக்குது. இந்த டிராக்டரில் வந்து பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இவங்க ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1/2 inch, அரையிலேருந்து ஒரு 1/2 inch 3/4 inch அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு கேப் கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலராக இந்த டிராக்டர்னு இல்லை, ஹை ஸ்பீடாக ஆப்ரேட் ஆகக்கூடிய கியர் ஸ்பீடு வந்து கிரவுண்ட் ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஒரு சில பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போய் கட் பண்ணிங்கன்னா ஆக்சிலுக்கு வந்து லோடு அதிகமாக பிடிக்கும், அந்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ ரொம்ப கிரவுண்ட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் அப்படியே விட்டுருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் இது க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மினி செக்மெண்ட் டிராக்டர்லேயும் பெரிய டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹப் ரிடக்ஷன் டைப்னு சொல்லுவாங்க, ஸ்டார் டைப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டிராக்டரில் வந்து ரொம்ப டர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி டிராக்டரில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. இதில் பம்ப் லென்த்து பாருங்கள், நல்லா லென்த்தாக கொடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.